திமுக அரசு வந்த பின்பு இந்த அம்மா நியூட்ரிஷன் கிட் என்பது வெறும் நியூட்ரிஷன் கிட்டாக அம்மா என்கின்ற வார்த்தையை அவர்கள் நீக்கிவிட்டு நியூட்ரிஷன் கிட் என்கின்ற வார்த்தையை வைத்து அந்த கிட்டை வச்சிருக்காங்க. நியூட்ரிஷன் கிட்டுங்கிறது தமிழக அரசு 2,388,000 கிட்டு 2 வருஷத்துக்கு இதை வாங்குறாங்க. மார்ச் மாசத்துல 60% அந்த ஹெல்த் மிக்ஸினுடைய விலையை குறைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அமர்ந்து மார்ச் 31 ஃபைனலைஸ் பண்ணதை ஏப்ரல் 8 டெண்டருக்கு முன்பாக ரிவர்ஸ் பண்றாங்க. பிஎல் மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் என்பது ஆவின் நிறுவனம் சப்ளை பண்றதை விட 60% விலை அதிகம். இவர்கள் தான் தொடர்ச்சியாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 8 ஹெல்த் மிக்ஸ் இந்த 8 விஷயத்தையுமே இந்த நியூட்ரிஷன் கிட்டில் வரக்கூடிய அந்த 8 பொருளையுமே சீடு, டவல், பிளாஸ்டிக் பொருள், இந்த மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ், அயன் சிறப்பு, இந்த 8 பொருளையும் சப்ளை பண்ணுற நிறுவனம் வந்து அனிதா டெக்ஸ்காட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். பிரெக்னென்ட் உமனுக்கு தேவையான இந்த ஊட்டச்சத்து பொருளையும் சப்ளை பண்ணுறது, பொங்கல் தொகுப்பு யார் சப்ளை பண்ணாங்களோ அதே நிறுவனம் தான் இதையும் சப்ளை பண்ணுது. அந்த நிறுவனம் ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு பிஎல் ஹெல்த் மிக்ஸ் 60% அதிகமான ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் திமுகவினுடைய சொந்த ஆடிட்டராக இருக்கக்கூடிய சண்முகராஜ் அவர்களும், அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏவனுடைய மகன் கார்த்திக் அவர்களும், அவங்க ரெண்டு பேருமே சிஎம் செக்ரட்டரி 2 வச்சு யார் இந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் இருந்தாங்களோ அவங்கள மிரட்டி அவங்க எடுத்த முடிவை ரிவர்ஸ் பண்ண வச்சு ஆவின் பொருளை நீக்கிட்டு மறுபடியும் இந்த மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸை வந்து ப்ரோபியல் ஹெல்த் மிக்ஸை கொண்டு வந்து அரசுக்கு இதன் மூலமாக 45 கோடி ரூபாய் லாஸ் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். கூடிய அந்த கிட்டில் அயன் சிறப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். மாநில அரசினுடைய மெடிக்கல் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டு இதே 200 ml அயன் சிறப்பை 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் இதில் அனிதா டெக்ஸ்காட் சப்ளை பண்ணுற அயன் சிறப்பு வந்து 224 ரூபாய், அதாவது 180 ரூபாய் ஒரே அரசில் மெடிக்கல் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசு வாங்கும் பொழுது அது 42 ரூபாய். அதே பொருளை அனிதா டெக்ஸ்காட் நிறுவனம் ஒரு பேக்கேஜாக மாநில அரசு கொடுக்கும்பொழுது இந்த டெண்டரில் அது வந்து 224 ரூபாய். இதில் 32 கோடி ரூபாய் நம்முடைய மாநில அரசுக்கு இதன் மூலமாக நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 77 கோடி ரூபாய் இந்த 2 பொருளில் மட்டும்